வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான உயர்நிலை குழுவின் பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற 100 நாட்களில் விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, நெல்லை வானொலியின் ஒலிபரப்புகள் இளமை பருவத்தில் எட்டாத மகிழ்ச்சியை அளித்ததாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மு பி சாமிநாதன் தெரிவித்துள்ளார். விடுமுறை கால சிறப்பு பேருந்துகளை இயக்க தனியார் பேருந்துகளை ஒப்பந்தம் செய்யும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது.